ஆணவத்தை கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. தொடர்ச்சியாக நிலவேதனைகளும் விஜய் செய்து கொண்டிருக்கு. அதே இதுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க உடனடியாக விளக்கிடணும். உங்களுக்கும் சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி மாம் மச்சான் இருக்கு, அவைக்கும் சில குலங்கள் இருக்கு. எந்த இடத்துல அவை இந்த காணி நாளை பறிக்கப்படும் என்று தெரியாது. அப்ப இதுல நீங்கள் சந்தோஷப்படணும் என்னன்னு அந்த மக்களுக்காக வந்து உலக பேரும் சேர்ந்து உண்டா குரல் கொடுக்குறது வந்து ஒரு பாதுகாப்புக்கு, இந்த மக்களுக்கு வந்து அது ஒரு இனத்தின் பாதுகாப்புக்காக. தயவுசெய்து வந்து நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளுங்க. இது உங்களோட நாங்கள் முரண்படுறதாக இல்லை. அரசாங்கத்துக்கு நாங்கள் இந்த விஷயத்தில் ஒத்துழைக்கிறதுக்கு நாங்கள் தயாரில்லை. வந்து கடற்படை இருக்கு இந்த இடத்துல. அந்த அடிப்படையில் இந்த இடம் வந்து தங்களுக்கு தேவை என்று சொல்லி எங்களுக்கு வந்து காணி அமைச்சாலும் வந்து 2013 25ஆம் தேதி 5ஆம் மாதம் வந்து இந்த ஓடர் வழங்கப்பட்ட என்னென்ன வேலையில செய்து ரிப்போர்ட் அனுப்ப சொல்லி பிரதேச செயலாளருக்கு அனுப்பப்பட்டது. அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து செக்ஷன் 2 வந்து 2014ஆம் ஆண்டு ஒட்டுனாங்க. இந்த காணி வந்து மும்மொழியிலே மொட்டுற செக்ஷன் 2 என்ன மாதிரி இந்த கேம்ப்லேயும் காணின்ற முகப்பிலையும் வேற இது பொது இடங்கள்லையும் என்ன கிராம சேவையாளர் ஆபீஸ்லையும் மற்ற டிஎஸ் ஆபீஸ் இந்த நோட்டீஸ் போர்ட்லையும் காட்சிப்படுத்தினது. அந்த அடிப்படையில் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன இந்த அளவீடுகளை மேற்கொள்ள சொல்லி சேவையருக்கு வந்து பிரதேச செயலாளர் ஊடாக கடிதம் வந்து போடப்பட்ட இந்த அளவீடை மேற்கொள்ள சொல்லி 2013 2014 10 29ஆம் தேதி வந்து இந்த குறித்த காணியின் அளவீடை மேற்கொள்ள சொல்லி போட்டிருந்தது. நாங்கள் இந்த ஓனர்களை கண்டுபிடிக்கிற இடைஞ்சல் காரணமாக அந்த இதை அனுப்பின இடத்த அதை ஓனர்களை கேட்டெடுத்து அதை சேட் பண்ணி நாங்கள் குறிப்பிட்ட ஓனர்கிட்ட இதுகளை அனுப்பின பிறகு இன்றைக்கு அளவீடை மேற்கொள்ள வந்திருக்கணும். நாங்கள் என்ன செய்வோம்னா நாங்கள் இந்த ஓனர் தான் ஃபாலோ பண்ணி செய்கிறோம். உங்களுக்கு ஏதேனும் எதிர்ப்புகள் இருந்தால் நாங்கள் செக்ஷன் 4 ஒட்டுவோம், நீங்கள் அதில் தெரிவிப்போம். நாங்கள் அதை சம்மந்தப்பட்ட அமைச்சுக்கு அனுப்புகிறோம். நீங்கள் என்ன அதிகாரி? நான் வந்து காணி சுவியிருப்பின் சப்ஜெக்ட் ஆஃபீஸர் இங்கே காரணம். ஓ, இதுல கிட்டத்தட்ட சரி ஏன் சரண்டா இப்ப குடியிருப்புல வந்து இருக்கிறாங்கன்ற பேருக்கு தான் இப்ப வந்திருக்கு. திருப்பியும் நாங்க எதிர்ப்பா காட்டுவோம். நீங்க திருப்பி வாங்க, நாங்க திருப்பி எதிர்ப்பா காட்டுவோம். வேற வழி எங்களுக்கு இல்ல. தொடர்பாக ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலே அனுமதி பெறப்படுவதில்லை. பிரதேச செயலாளர்கள் இந்த சுயரிப்பு தொடர்பான விவரங்களை நிகழ்ச்சிகளிலே சேர்த்துக் கொள்வதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்காத காரணத்திலிருந்து ரகசியமான முறையிலே இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் இந்த விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் மக்கள் அந்த இடத்திலேயே அது தொடர்பாக நாங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து இந்த சுயரிப்பு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வதை நாங்கள் தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்க முடியும். கடந்த மாதம் இறுதியிலே நடைபெற்ற சில ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த காணி சுயரிப்பு தொடர்பாக ஒரு பிரதேச செயலகத்தில் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்ட பொழுது அதற்கு அங்கிருந்த நானும்
நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுமாக நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம். அந்த இடத்திலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய தலைவரால் டிஎஸ்ஐ பார்த்து கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் இந்த விடயத்தை இந்த நிகழ்ச்சிகளில் சேர்த்தீர்கள் என்று சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய தலைவர் அங்கஜன் ராமநாதன் பக்கத்தில் அபிவிருத்தி என்ற ஒரு மாயையை காட்டிக்கொண்டு இந்த மாதிரியான காணி சுவீகரிப்பு செயல்பாடுகள் என்பது அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்போடு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே மக்களை தொடர்ந்தும் பதட்டத்துக்குள் தள்ளாமல் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்துகின்ற முயற்சிகளில் ஈடுபடாமல் அரசாங்கம் இந்த சுவீகரிப்பு நடவடிக்கைகளை கைவிட்டு இந்த காணிகளை மக்களிடம் கையளிக்க வேண்டும். இங்கு காரைநகர் கடற்படை முகாமுக்காக தமிழ் மக்களுடைய சொந்த நிலங்களை அளவீடு செய்வதற்கு நில அளவு திணைக்களம் இந்த காரைநகர் மண்ணுக்கு வருகை தந்திருந்தார்கள். நாங்கள் அரசியல் தலைவர்கள், ஏனைய மக்கள் பிரதிநிதிகள், இந்த காணிக்கு உரிமையான இந்த மக்கள் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று கூடி தங்களுடைய காணிகளை தங்களுக்கு தர வேண்டும், காணியை அடாத்தாக பறிக்கக்கூடாது, நீங்கள் அடாத்தாக வசூலிக்க வேண்டாம் என்று கூறி அவர்கள் எல்லோரும் போராட்டம் நடத்தினார்கள். எழுத்து மூலமாக கடிதம் வழங்கியிருக்கிறார்கள். பெறப்பட்ட எழுத்து மூல கடிதத்தை பெற்றுக்கொண்டு இன்று நில அளவு திணைக்களம் திரும்பியிருக்கிறது. ஆனால் அவர்கள் தங்களுக்கிடப்பட்ட கட்டளை என கூறி தொடர்ந்தும் இந்த இடங்களை அளப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக இந்த மக்கள் வாழ்ந்த இடம், அவர்களுடைய இடிந்த வீடுகள், தென்னம்புள்ளைகள், பனைமரங்கள், பயன்தரு மரங்கள் என்று பல்வேறுபட்ட வாழ்க்கை வசதியோடு வாழ்ந்த மக்கள் இன்று தங்களுடைய ஒரு துண்டு நிலம் இல்லாமல் வீதிகளில் இருக்கின்றார்கள். கடற்படை பாரிய அளவான காணிகளை அபகரித்து ஊராத்துறை கோட்டையை தன்னுடைய கையிலே வைத்து கொண்டு இந்த இடத்தை, தமிழ் மக்களுடைய நிலத்தை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறது. இந்த இடத்திலே மீண்டும் மீண்டும் அவர்கள் அளக்க முனைந்தால் இவ்வாறான போராட்டத்தின் மூலம் இதனை தடுத்து நிறுத்துவோம். குறிப்பாக தமிழ் மக்களுடைய நிலம் அவர்களிடம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய பிரதானமான காரணமும் அடிப்படை.